ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு நோ மைதா அண்ட் நோ கிரீம் வச்சு ஒரு பாஸ்தா அல்ஃப்ரெடோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தி, உங்கள் கிட்ஸுக்கான பர்ஃபெக்ட் ரெசிபி. முதல்ல பாஸ்தாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் கிலோ ஹோல் வீட் பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன். நான் வந்து இங்கே இந்த ஸ்பைரல் பாஸ்தா போடுறேன். உங்களுக்கு பென்னு மேக்ரோனின்னு எது கிடைச்சாலும் அது போட்டுக்கலாம். இது வந்து ஹோல் வீட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மல்டி கிரெயின் இல்லை வேறு ஏதாவது கிணுனா மாதிரி கிடைச்சாலும் இதில் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். அது பாஸ்தா கூட நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு, இதில் வந்து நான் ஹிமாலயன் ராக் சால்ட் போடுறேன், அதனால் நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் நார்மல் ராக் சால்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன். பாஸ்தா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ட்ரம் வீட் பாஸ்தானா 8 நிமிஷத்துக்கு மேலே வேக விடக்கூடாது. நீங்கள் இந்த ஹோல் வீட் பாஸ்தாவாக இருக்கிறதுனால நான் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து 10 நிமிஷம் வேக விடுறேன். பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் அது அதோடய தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே சமயம் அந்த தண்ணியை நான் கீழே போட போகிறதுல அது தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த சாஸ் செய்கிறப்போ நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்ஃப்ரெடோ சாஸை செய்ய ஆரம்பிக்கலாம். அதே பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன், கூட ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா ஆலிவ் ஆயில் மட்டும் போடுங்க, இல்லைன்னா பட்டர் போடுங்க, எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 6-7 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கின உடனே அது கூட ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவை சேர்க்குறேன். இந்த இடத்துல எப்போவுமே மைதா சேர்ப்பாங்க, நம்ம மைதா இல்லாமல் ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுனால நான் கோதுமை சேர்த்துக்கிறேன். அந்த கோதுமை மாவு நல்லா அந்த வெண்ணெயோடு சேர்ந்து வதங்குற வரைக்கும் நான் வந்து தாளிச்சுக்கிறேன். நல்லா வதங்கின உடனே அதில் 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணிங்கன்னா தான் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா வரும். நல்லா கலந்த பிற்பாடு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த பாஸ்தா தண்ணியும் பின்னாடி சேர்த்த போகிறோம். அதனால நீங்கள் கொஞ்சமாக உப்பு போடுங்க, இல்லைன்னா நீங்கள் கடைசியாக டிஷ் முடித்ததுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கோங்க. கூட வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். நீங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வெறும் ஒயிட் பேப்பர் பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கூட இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா சீசனிங் போடுறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஷ்ஷோட ஹோல் ஃப்ளேவரே வந்து பாஸ்தா சீசனிங்கில் தான் இருக்குது. இதுலேயுமே லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் உப்பு போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நல்லா கலந்து ஓரளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க பாஸ்தாவை வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். பாஸ்தா தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, ஏன்னா பாஸ்தா திக்காக திக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணி கலக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாஸ்தா தண்ணி இல்லை, கொட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாலை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதோடு போட்டு கலரிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான இந்த பாஸ்தா ரெடி ஆகிடும். குழந்தைங்க இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாஸ்தா சாப்பிட்றது நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பாஸ்தாவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டெய்லி உங்கள் குழந்தைங்க இந்த பாஸ்தாவை கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபி தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.